ஹாய், நாங்கள் இன்றைக்கி ஒரு டேஸ்ட் கடைக்கு போயிருந்தோம். அந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் மூதூர் நேர்சிங் ஹோம் இருக்குது தானே, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் நடுத்துக்கு போகிற சைட்டில் போனால் ஒரு பாலம் கொண்டு வருது. அந்த பாலத்தோட சேர்த்த மாதிரி தான் இந்த கடை இருக்குது. இவங்ககிட்ட வந்து கிழங்கு, நூல்ஸ், கடலை, காஃபி, பிளாக் ஒட்டை, இப்படி எல்லா வெரைட்டியான ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. வீடியோவை லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மூதூரில் இருக்கவங்க அந்த கடைக்கு ஏற்கனவே விசிட் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்று சொன்னால் ஒரு விசிட் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். விலையும் வந்து இந்த விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி ஃபயராகவே இருந்துக்கு. லாஸ்ட் டைம் விசிட் பண்ண டேஸ்ட் கடையில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் கொடுத்த ஓடர செல்ஃப் சர்வீஸில் வந்து எங்களோட பார்ட்னரை கொண்டு வந்தாங்க. உண்மையிலே கிழங்கு வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்ல ஜூசியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருந்துக்கு. கடை வந்து ஆத்தோரத்தில் இருக்கிறதால இயற்கையை ரசிச்சுட்டு சாப்பாட்டையும் ருசிக்கலாம். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு இந்த சாப்பாட்டில் எந்த குறையும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, எனக்கு உண்மையிலே இது பிடிச்சிருந்துக்கு. கிழங்கு சாப்பிட்டது போதும் எனக்கு மிச்சவங்கன்னு சொல்லி கேமராமேன் கண்ணை காட்ட சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அடுத்த சாப்பாட்டை டேஸ்ட் பண்ண பார்த்தேன். அது வந்து என்ன சொன்னால் கிழங்கு, காஃபி, கடலை அப்படின்னு சொல்லி எல்லாமே மிக்சிங்கில் எடுத்த சாப்பாடு. அதுவுமே உண்மையிலே உப்பு உரைப்புன்னு சொல்லி எல்லாமே அளவாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துக்கு. சொல்கிறாங்க இவருடைய ஸ்பெஷல் வெங்காயம் பட்டு, வெங்காய சம்பல் வந்து இவர கடையில் ஸ்பெஷல் ஒன்றும் இந்த வெங்காய சம்பல் அதில் சேர்த்து சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இன்னும் வெங்காயம் சேர்ந்து கடிபடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் அவன் வருது.